கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நாடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் யாரும் அப்படி ஆடவில்லை. எம்ஜிஆர் மட்டும்தான் தொடர்ந்து தேர்தலில் ஜெயித்து மூன்று முறை முதலமைச்சராக ஆடினார். கட்சியினுடைய துவக்க நாள் முதலில் நான் தலைவரை சந்தித்த இடத்துல போய் சந்திக்க வேண்டும் என்பதற்காக மாமல்லன் ஆஃபீஸுக்கு சென்று மாமல்லன் ஆஃபீஸர்களுடைய அவருடைய சிலைக்கு மாலை போட்டு விட்டு அங்கே கொடியேற்றி விட்டு மாமல்லன் ஆஃபீஸில் இருந்து அங்கேருந்து நேராக சமாதிக்கு போக வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். செத்தவிட்ட பிறகு சமாதிக்கு போவது அவ்வளோ நல்லதல்ல. உயிரோடு இருக்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் எங்கே இருந்தாரோ அங்கே போக வேண்டும் என்று சத்யா ஸ்டுடியோவிற்கு போய் அவர் இருந்த இடத்தை பார்த்துவிட்டு அவருடைய சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அவர் வந்த வழியிலே அந்த வாசலில் திரும்பி வீட்டிற்கு வந்தேன். நல்ல நல்ல பிள்ளைகளை வார்த்தெடுப்பதற்காக சத்துணவு தந்த சரித்திர நாயகன் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதிய உணவை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். அவருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் ஆட்சியில் தான் நான் பணிக்கு வந்தேன். தொழிலாளர் வர்க்கத்தை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதற்கு உரிய தெரிவித்து வருகிறேன். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு சுரங்கப்பாதை கட்டினாங்க, அதே போல திருச்சியில கட்டினாங்க. தலைவர் வந்துட்டாரு, இந்த சுரங்கப்பாதையை தலைமை மேஸ்திரி எங்க கூப்பிட்டு அவர் கையால அந்த சுரங்கப்பாதையை திறந்து வைத்து சிறப்பு சேர்த்தவர் நமது புரட்சி தலைவர் அவர்கள். தலைவர் நூற்றாண்டு விழா வந்து இந்த ஆண்டு மட்டும் கொண்டாடாம அவர் பேர் சொல்ற மாதிரி இந்த விழா நடக்கணும். அந்த மாதிரி ஒரு நபருக்குரிய நூற்றாண்டு விழாவில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இவர் போல யாரும் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காமராஜர் அரங்கத்தில் வந்து எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்து மிக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. எம்ஜி ராகவன் சார் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உண்மையிலே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க, அதாவது தலைவர் கூட இருந்தவங்களாம் எல்லாருமே விஐபிலாம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டு, ஃபாரின்லேருந்து தலைவர் வந்தாராம், அப்போ ஜானகியம்மா கூடவே இருந்தாங்களாம். ராமாவரம் தோட்டத்தில் போய் இறங்கின உடனே வாலி அங்கே இருந்தாராம், அண்ணே நீங்கள் அந்த பாட்டை போட்டிங்களே அது என் தாலி பாக்கியம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு வாலி அண்ணன் உடனே சொன்னாராம், இல்ல இல்ல அது வாலி பாக்கியம் அப்படின்னு சொன்னாராம். அது கூட இல்ல, இதெல்லாம் நம்ம பாக்கியம். அந்த பாட்டை கேளு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலே நிருபராக இருந்து ஓய்வு பெற்றவன் வீரராகவன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகவும் பற்றும் பாசமும் கொண்டவர். அவர் பொதுவாக மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவர். அந்த வகையிலே தலைவர் எம்ஜிஆருடைய பக்தராக அவர் இருந்தது ஆச்சரியமில்லை. இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் மீது நரிக்குறவ சமுதாய சகோதரர்கள்
எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்தார்கள் என்பது தமிழகத்திற்கு தெரியும். ஒளி விளக்கு என்ற திரைப்படம் ஒரு கிராமத்தில் ஓடிக்கொண்டிருந்ததாம். கத்தியை வச்சு குறி பார்த்துக்கிட்டே இருந்தாராம் தலைவர் மேல வீசறதுக்கு. திடீர்னு டுமில்னு ஒரு சத்தம் பார்த்தா ஸ்கிரீன் ரெண்டாகி போச்சு. என்ன காரணம்னா, தலைவர் மேல கத்தி வீசுறதுக்கு முன்னாடி சுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நரிக்குறவ சகோதரர் ஸ்கிரீனை பார்த்து சுட்டர். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் படம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் படம் பாடிதானுங்க. தமுகட்டி பாண்டியாலோ, தமுகட்டி பங்காயாலோ, தமுகட்டி பாண்டியாலோ, தமுகட்டி பங்காயாலோ. பேசுங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை யார் யார் எம்ஜிஆருடைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாய்ப்பு படைத்தவர்கள் பல்வேறு வகையிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு அரசு அலுவலராக இருந்த ஒருவர் எம்ஜிஆர் பக்தராக இருந்து அவரது அரசு அலுவலில் இருக்கின்ற பொழுதே ஒரு அரசு அலுவலர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கம் வகுக்கக்கூடிய வகையில் அவரது வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் அப்படிப்பட்ட நண்பர் எம் ஜி ராகவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். இது எல்லா வகையிலும் சிறப்பு பெற்று உயர்ந்து உலகம் உள்ளவரை உலகில் உயிரினம் உள்ளவரை எம்ஜிஆர் புகழ் இருக்கும் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டாகும். பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கணி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இதயக்கணி ஒரு படத்தில் தலைவர் பட்டையை கிளப்பினார். எக்கச்சக்கமான வரவேற்பு, அகில உலகத்திலேயும் வந்து பட்டையை கிளப்பின படம் அது. அந்த 1975 59 படமும் என்னமோ வந்து தான். 59 படமும் வசூலித்த தொகையை மீறி நமது தலைவரின் இதயக்கணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வசூல் பண்ணிச்சான். இதை சொன்னவர் யாருன்னா திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் அவர்கள். அந்த இதயக்கணி, இந்த இதயக்கணிங்கிற வார்த்தை இலக்கியத்திலே கிடையாதான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவருக்கு எனக்கு முதல்ல வேலை போட்டு கொடுத்தவர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள். மானசீகமாக அவர் அந்த நல்லவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சொக்கம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார் இந்த ஐயா அவர்கள். தலைவர் மீது பற்றுதல் கொண்டவர். அவர்களுக்காக ஒரு நல்ல கரகோஷத்தை கொடுங்கள். தங்கத்தின் தங்கம் ஐயா, எம்ஜிஆர் சிங்கம் ஐயா. தங்கத்தின் தங்கம் ஐயா, எம்ஜிஆர் சிங்கம் ஐயா. Bye.
தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அரசு உத்தியோகத்துக்கு வர முடியாத தவித்த காலத்தில் ஒரு நாள் வேலை செய்த அரசு ஊழியனுக்கு ஒரு அரசாணை மூலமாக பல்லாயிரக்கணக்கான கிராமத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியவர் நமது புரட்சி தலைவர் அவர்கள். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, இன்னங்கிரு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. புரட்சி தலைவனுடைய நூற்றாண்டு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றதற்கு அனைத்து புரட்சி தலைவர் ரசிகர்களுக்கும் நன்றியை, என் சார்பிலும் புரட்சி தலைவர் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணி காக்குகிறேன். வாய்ப்பிருந்தால் பிறிதொரு நாள் சந்திக்கலாம், பத்திரமாக சென்று வாருங்கள். உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று.